சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மட்டும் வாழ்வு. சுவாமி தேசகனின் தனியனுக்கு பிறகு ஆச்சாரிய வந்தனம். மதுராந்த கவீர ராகவாரியம் மயி வத்சல மத்ய சம்ஸ்மராமி மஹிதம் சஹி தேசிக பிரபந்தம் மதி மத்வர போக்யமப்யதான்மே. இதன் பிறகு ஒரு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். மும்மணி கோவையில் முதல் பாசுரத்தில் அருள் தருமடிஜவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்னும் ரெண்டு வரிகளில் ஏராளமாக புதைந்து கிடைக்கும் அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இதுவரை அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர என்பதற்கு நாம் பார்த்த மூணு அர்த்தங்களையும் சுருக்கி மீண்டும் பார்த்துவிட்டு பிறகு நாலாவது அர்த்தத்துக்கு போகலாம். இங்கு அடியவர் என்பது பீஷ்மர். அவரிடம் மெய்யை வைத்தது கண்ணன் தன் சபதத்தையும் மீறி பாரத யுத்தத்தில் சக்ராயுதம் ஏந்தி பீஷ்மரின் சபதத்தை நிறைவேற்றிய கதையில் தெரிகிறது. பிறகு பீஷ்மருக்கு தெருள் தந்தார் என்று முதல் அர்த்தத்தை பார்த்தோம். இரண்டாவதாக அடியவர் பிரஹ்லாதன், அவன் எங்குமுளன் கண்ணன் என்றான். அவனிடம் மெய்யை வைத்து அவன் பேச்சை உண்மையாக்குவதற்காக தூணில் தோன்றிய பெருமாள் பிரஹ்லாதனின் தலையை கையால் தொட்டு தெருள் தந்த கதை. இதன் மூலம் இரண்டாவது அர்த்தம் என்பதையும் பார்த்தோம். மூன்றாவதாக அடியவர் மார்க்கண்டேயர் பிரம்மா முதலியவர் அவர்களிடம் தான் தாச சத்யன் என்று பறைசாற்றிக்கொண்டு காட்சி தருகிறான் பகவான் திருவஹீந்திரபுரத்தில் என்று மூன்றாம் அர்த்தமும் பார்த்தோம். இப்போது இதே வரிக்கு மேலும் சில அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். நாலாவது அர்த்தம் அடியவர் என்று இங்கு சொன்னது பீஷ்மரா, பிரஹ்லாதனா, மார்க்கண்டேயனா என்றெல்லாம் தேடுவானேன். அடியவர் நம்போல்வோர், அடிமை பூண்டவர், தாசர்கள், விரும்பி தொழுபவர், நமக்கெல்லாம் மெய்யனாகிறார். தன்னை மெய்யாக உண்மையாக யசாவத்தாக பிரகாசிப்பிக்கிறார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று நம்மாழ்வார் பாசுரம். அந்த பாசுரத்தின் அர்த்தமே இங்கு அடிஜவர் பால் மெய்யை வைத்து என்னப்படுகிறது. அந்த பாசுரத்தின் தாத்பரியம் என்னவென்றால் ஆசிரிதர்களுக்கு தன்னை உண்மையாக காட்டுபவன், நாடுவார்க்கு புறமே தொழுவார்க்கு, பசு புத்திராதிகளை நாடுபவர்களுக்கும் தேவதாந்தர நமஸ்காரம் பண்ணுபவர்களுக்கும் தான் மறைந்து நிற்பான், பொய்யனாவான் என்பது அதன் கருத்து. இதிலே
அடியவர் என்பதற்கு பதில் விரும்பி தொழுவார் என்றும், மெய்யை வைத்து என்பதற்கு பதில் மெய்யனாகி என்றும், இதே அர்த்தத்து பதங்கள் இருப்பதை கவனிக்க வேண்டும். அதனால் இந்த மும்மணிக்கோவை வரியை சேவிக்கும் போது வியாக்கியாதாக்களுக்கெல்லாம் இந்த ஆழ்வார் சூக்தி நினைவுக்கு வருகிறது. இது தவிர இன்னொரு பொருத்தம் என்னவென்றால், இதே திருவாய்மொழி பாசுரம் 4 வரியில் ஆகத்தனைப்பார்கட்கு அணியனே என்று முடிகிறது. இது இன்னொரு அர்த்தத்திலும் மெய்யை வைத்து என்று சொல்வதாகிறது. மெய் என்றால் சரீரம், ஆகம். மேலும் கூட ஒன்று, திருவாய்மொழி சூக்திகளையெல்லாம் அர்த்தங்களை மிகச் சுருக்கி ரத்தன சுருக்கமாக சம்ஸ்கிருதத்தில் ஆக்கி சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளி என்று ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். அந்த திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே இந்த பாசுரத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே என்ன பதம் போட்டிருக்கிறார் என்று பார்த்தால், தாசானாம் சத்யபாவாத் என்று இருக்கிறது தாத்பரிய ரத்னாவளி. அடியவர் பால் மெய்யை வைத்து என்னும்போது இந்த திருவாய்மொழி பாசுரம் தேசிகனின் திருவுள்ளத்தில் நடமாடியிருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் தாசானாம் சத்யபாவாத் என்று இதே வார்த்தைகள் இருக்கின்றன. அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று திருமங்கை மன்னன் பாசுரம். அடியவர் பால் மெய்யை வைத்து என்பது சரியாகிவிட்டது. ஆனால் தெருள் தர என்பது இந்த 4 அர்த்தத்தில் பொருந்துமோ என்றால், மெய்யனாகும் என்பதற்கு தன்னை உள்ளபடியே பிரகாசிப்பித் தருளும் என்று 24,000 சப்தார்த்தம். மெய்யனாவது மெய்யை வைத்து தெருள் தருவது என்று அர்த்தம் கொள்கிறது. தன் சத்திய விஷயமான ஞானத்தை கொடுப்பதுதான் மெய்யனாவது. இவ்வாறாக அதிலிருக்கிற பதம் இதிலேயும் அதே போல இருப்பதாலே நினைவூட்டல் நடக்கிறது. பத பிரத்யபிஜை அது ஒரு காரணம். இதை சாரோத்தாரம் பண்ணும் பொழுது தாத்பரிய ரத்னாவளியில் எந்த பதத்தை இட்டிருக்கிறார் என்பது ஒரு காரணம். சப்தார்த்தம் என்கிற கிரந்தத்தில் தெளிவு தரலை பற்றிய பேச்சிருப்பது 3 காரணம். இப்படி பல காரணங்களாலே இந்த 4 அர்த்தம் பலவிதமாக ஔசித்யம் பெறுகிறது. திருவாய்மொழி சூக்தி, தாத்பரிய ரத்னாவளி சூக்தி, பெரிய திருமொழி சூக்தி என்ற 3 இந்த மும்மணிக்கோவை வரியையும் சேர்த்து படித்தாலே பளிச்சென்று புரிகிறது இதுதான் இங்கு விவக்ஷிதமான அர்த்தம் என்று. தொழுவார்க்கு மெய்யன் என்று திருவாய்மொழி, தாசானாம் சத்யபாவாத் என்று ரத்னாவளி, அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று பெரிய திருமொழி, அடியவர் பால் மெய்ய வைத்து நின்ற தெய்வநாயகா என்று மும்மணிக்கோவை. இந்த 4 பரியாய பதங்கள், ஒரே அர்த்தமுள்ள பதங்கள் இருப்பதை காண்கிறோம். இந்த 4 அர்த்தம் தற்கால நிகழ்ச்சிகளுக்கு பொருந்துவதாலே உச்சித தரமாகிறது. ஆனால் இன்னொரு அர்த்தம், 5 அர்த்தத்தை சேட்டலூர் சுவாமி வியாக்கியானத்திலே காண்கிறோம். அதை பார்த்தால் இதற்கு முன் கூறிய எல்லாவற்றையும் விட
இந்த ஐந்தாவது அர்த்தமே இப்பொழுது சொல்லப்போகிற அர்த்தமே மிக பொருத்தமானது என்று தோன்றுகிறது. இப்போது சொல்லப்போகிற ஐந்தாவது அர்த்தத்திலே அருள் தரும் என்பதையும் அடியவர் என்பதுடன் அன்வைக்கிறார். அருள் தரும் அடியவர் அப்படி அன்வைக்கிறதுனாலே இந்த அர்த்தம் இன்னும் கூட அதிக பொருத்தமாக ஆகிறது. யாரிடம் மெய்யை வைத்தார் தெய்வநாயகன்? அருள் தருமடியவரிடம். யார் அவர் அருள் தருமடியவர்? சுவாமி தேசிகன் தன்னுடைய ஜீவன விருத்தாந்தத்தில் தேவநாதன் செய்த லீலையையே இந்த வரியில் தெரிவிக்கிறாராம். தேசிகனின் பால்யத்திலே 5 வயசு இருக்கலாம். அவருடைய மாதுளார், மாதுளர் என்றால் தாய் மாமன், அவர் அப்புள்ளார் என்று பெயர். அவர் குழந்தையான சுவாமி தேசிகனையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு தன் ஆச்சாரியருடைய காலட்சேப கோஷ்டிக்கு போனாராம். அப்புள்ளாருக்கு ஆச்சாரியர் நடாதூர் அம்மாள். அவர் சிறு பையனான தேசிகனை மிகவும் கடாட்சித்தார். இப்படி அப்புள்ளாரும் நடாதூர் அம்மாளும் தேசிகனுடைய ஜீவனத்திலே அருள் தரும் அடியவர்கள். அடியவர்கள் பாகவதர்கள், அருள் தருகிறார்கள். என்னவென்று ஒரு ஸ்லோகம் மிக பிரசித்தம் தேசிகனுடைய சரித்திரத்திலே. பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூஜாஸ்திரைவித்யமான்யஸ்த்வம் பூரி கல்யாண பாஜனம் என்று அருள் தந்தார்கள் என்று ஆசீர்வாதம் பண்ணினார்கள். தேசிகனுக்கு 5வது வயதிலே கிடைத்த ஆசீர்வாதம் இது. பொதுவாக தீர்க்காயுஷ்மான் பவ முதலிய ஆசீர்வாதங்களை விட இது உயர்ந்த ஆசீர்வாதம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் வேதாந்தத்தை நிலைநாட்டி பாஹ்ய மதங்களை திரஸ்கரித்து வேத வித்துகளால் கொண்டாடப்படுபவனாய் நிறைய மங்களங்களுக்கு இருப்பிடமாவாய் என்று ஆச்சாரிய பிராச்சாரியர்களின் ஆசீர்வாதம் தேசிகனுக்கு 5வது வயதில் கிடைத்தது. த்ரைவித்யமான்யஹ என்பதற்கு 2 தாத்பரியம். த்ரைவித்யம் இருக்கிறதே, மூவேத கல்வி, அதனால் பெருமை பெற்றவர் என்று ஒன்று. த்ரைவித்யர்கள் இருக்கிறார்களே, மூவேத கல்வி பெற்றவர்கள், வித்யாரண்யர், அக்ஷோபியர், குமாரவரதாரியர், பிரம்மதந்திர ஸ்வதந்திரர் முதலான த்ரைவித்யர்கள் அவர்களாலே மான்யர், அவர்களுடைய பாராட்டுக்குரியவர் என்று இன்னொரு அர்த்தம். இதெல்லாம் மெய்யாயிற்று பிற்பாடு. எந்த சிறுவனுக்குமே கிடைக்காத அளவு ஆசீர்வாதத்தை பெற்றார் தேசிகன். பகவத் தாசர்களான அப்புள்ளாரும் நடாதூரம்மாளும் இவ்வாறு அருள் ஆசி வழங்கியதால் அவர்களை அருள் தரும் அடியவர் என்கிறார். அவர்களுடைய ஆசியை மெய்யாக்கினான் ஐந்தையில் தேவநாதன். கருட மந்திர சித்தி, கருட சாட்சா்காரம், கருடன் மூலமாக ஹயக்ரீவ மந்திர உபதேசம், ஹயக்ரீவ மந்திர சித்தி, ஹயக்ரீவ சாட்சா்காரம்,
அதன் விளைவான சர்வத்தோமுக ஞானம், இதெல்லாம் தேசிகனுக்கு தேவநாதனுடைய திருவடிவாரத்திலே ஏற்பட்டன. ஐந்தை நகரிலே ஏற்பட்டன. ஆசீர்வதித்த பாகவதர்களிடம் உண்மையை வைத்து தேசிகனுக்கு ஞானம் தர நின்றவன் தெய்வநாயகன். இந்த ஸ்வசரித்திரத்தை நினைத்துத்தான், தன்னுடைய வரலாற்றை நினைத்துத்தான், அருள் தரும் அடிஜவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று அழைக்கிறார் தேசிகன். மற்ற விற்பாந்தங்களை எல்லாம் விட தன் சொந்த அனுபவத்தை வைத்து பேசுவதாக அர்த்தம் சொல்வதால் இந்த ஐந்தாம் அர்த்தமே மிகவும் சிறந்த அர்த்தம் என்று பலருடைய கருத்து. இந்த விற்பாந்தம் காஞ்சிபுரத்திலே ஹஸ்திகிரியிலே பேருருளாளப் பெருமாளின் பிரதக்ஷிணத்திலே வையமாளிகை என்னும் பிரதக்ஷிணத்திலே கீழ்ப்புறத்திலே கிழக்கு பக்கத்திலே சித்திரமாக இன்றும் காண கிடைக்கிறது. பெரியவர்கள் அந்த பக்கமாக பிரதக்ஷிணம் பண்ணி வரும்பொழுது அந்த சித்திரத்தின் அருகில் அந்த மண்டபத்தில் சேவித்துவிட்டு போவார்கள். அங்கு தேசிகனுக்கு அருள் தரும் அடியவர்கள் இருந்த விருத்தாந்தம். அந்த வர்ண சித்திரத்தை இந்த மும்மணி கோவையிலே சொற்சித்திரமாக அமைக்கிறார் தேசிகன். அருள் தரும் அடியவர் மெய்யை வைத்து தெருள் தின்ற தெய்வநாயகா என்று. இனி ஆறாவது அர்த்தம். அடியவர் என்றால் பாதுகா ஸ்தானத்தில் இருப்பவர். அவர் யார்? சடகோபன் என்கிற நம்மாழ்வார். அடியவர் என்றால் எத்தனையோ பேரை சொல்லலாமே, குறிப்பாக இங்கே நம்மாழ்வார் என்பானேன்? தகுந்த காரணங்கள் உண்டு. திருமாலின் திருக்கோவில்களிலே ஷடாரி என்று ஒன்றை நம் தலையில் சாதிக்கிறார்களே, அது பகவானின் அடிநிலை. அதற்கு ஷடாரி என்று ஏன் பெயர்? நம்மாழ்வார் பெயரைத்தான் அதற்கு வைத்திருக்கிறார்கள். அடிநிலையானவர் அவரே என்று கருத்து. அவர்தான் அடியவர் என்பதற்கு முதல் அர்த்தமானவர். அவர் அடி அவாவியவரும் கூட, அவர் அடியார்க்கடியாரானவரும் கூட. அடியவர் என்று அவரை சொன்னது அவர் சடாரியானதாலும், அவருக்கு அடிமையின் எல்லை நிலம் இருந்ததாலும் என்ற இரண்டு காரணங்களாலே மிகுதியாக பொருந்தும். அவரிடம் மெய்யை வைத்து என்றது மூன்று வழிகளிலே சரியாகிறது. மெய் என்றால் திருவாய்மொழி. ஏன் என்றால் திருவாய்மொழி என்ற வார்த்தைக்கே அதான் அர்த்தம். வாய்மை என்ற தமிழ் பதத்திற்கு உண்மை என்று அர்த்தம். வாய்மொழி என்றால் சத்திய வாக்கு, மெய். அதை பிரபந்தத்தின் பெயராகவே வைத்து விட்டதாலே மெய் என்பது திருவாய்மொழி. பொய்யில் பாடல் என்ற இரண்டாவது காரணத்தாலேயும் அது திருவாய்மொழி. பேரே
வாய்மொழி என்று இருப்பது. அது அன்வர்த்தமான பெயர், அது பொய்யில்லாத பாடல் என்பதாலும் அது திருவாய்மொழி. மேலும் மெய் என்றால் சரீரம். பகவான் தன் மெய்யை அவரிடம் நம்மாழ்வாரிடம் வைத்தான். எப்படி? நம்மாழ்வாரே அப்படி சொல்லுகிறார், அதை பார்க்க போகிறோம். தெருள் தர நின்ற என்பதற்கும் மூணு தாத்பரியங்கள். நம்மாழ்வாருக்கு தெருள் தர என்பது ஒன்று, திருவாய்மொழி மூலம் நமக்கு தெருள் தர என்று ஒன்று, திருவாய்மொழி மூலம் வேத நிலங்களில் தெளிவு தர என்று மூன்று. தெருள் என்பதற்கு அறிவு என்றும் தெளிவு என்றும் ரெண்டு அர்த்தங்களை கொள்ளலாம். ஆக இந்த எட்டு கருத்துகளுக்கும் இப்பொழுது சான்றுகள் தந்தாக வேண்டும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் கருத்து, அடியவர் என்பது நம்மாழ்வார், சடாரி என்ற பெயர், அவருக்கும் நம் தலையில் வைக்கப்படும் பாதுகைக்கும் பொருந்தும் என்பதை தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் இவ்வாறு விவரிக்கிறார். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிருஷிம் தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்ஞா மச்சித்த விஜயாத்யயோ. பாதுகா சகஸ்ரத்தில் இரண்டாவது பத்ததியில் முதல் ஸ்லோகம். அடியவர் என்றால் அடியிலே ஒட்டி கொண்டவர். விஷ்ணு பதாசக்தம், பத ஆசக்தம், அது யார் என்றால் இரண்டே பேர். தமரிஷிம் தாஞ்ச பாதுகாம், அந்த ரிஷி இருந்தாரே நம்மாழ்வார், அவர் ஒருத்தர். ரங்கநாத பாதுகா தேவி என்பவள் ஒருத்தி. அவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரே பேர், சடாரி என்று. சடாரி என்பதை பெயராகவே கொண்டவர்கள் நம்மாழ்வாரும் பாதுகா தேவியும். இரண்டு பேர்களும் அடியில் ஒட்டி கொண்டபடியாலே அடியவர்கள். அடுத்ததாக நம்மாழ்வாரை அடியவர் என்பது வேறு வகையாலும் பொருந்தும் என்று பார்க்கிறோம். நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் அடியார் அடியாரம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் செல்லும் நல்ல கோட்டே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கூறுகிறார். இந்த மாதிரி வரிகளை மனதில் வைத்து நம்மாழ்வாரை பற்றி பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது சுவாமி தேசிகனும் எஸ் சப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம பஜன் முராரேஹ என்று கூறுகிறார் பாதுகா சகஸ்திரத்தில். என்ன அர்த்தம்? அடியவர்க்கு அடியவர்க்கு என்று ஏழு தடவை சொல்லி சத்ய பிரத்ய பரிச்சாரிய பிரத்ய பிரத்யசிய பிரத்ய இதி மாம் ஸ்மர என்று குலசேகரர் கூறுவது போல சப்த பர்வ வியவதான தூங்கமான சேஷத்வ காஷ்டை, அடிமையின் எல்லை நிலம், அவ்வளவு உயர்ந்த அடிமை ஆழ்வார். இப்படி சேஷத்வ காஷ்டை இருந்தபடியாலே அடியவர் என்றால் முதலில் நம்மாழ்வார்தான் நினைவுக்கு வரும். அடிமையின் எல்லையை அடைந்தவர் அவர், சேஷத்வ காஷ்டா. அடுத்து
மெய் என்றால் திருவாய்மொழி. மெய் என்றால் வாய்மை, மெய்ப்பேச்சு என்பதே திருவாய்மொழி. ஆழ்வார் பொய்யாமொழி புலவர். பொய்யில் பாடல் ஆயிரத்துள் என்று ஆழ்வாரே கூறுவார். திருவாய்மொழியிலே பொய்யே கிடையாது, ஆயிரம் பாடலும் மெய்யான பாடல். அதனால் அவரிடம் மெய் இருந்தது நம்மாழ்வாரிடம். அவர் பொய்யாமொழி புலவரானார் பகவானாலே. ஆனால் அடியவர் பால் மெய் இருந்தது சரி, மெய்யை வைத்தவர் பகவான் என்று கூறுவது எப்படி என்று கேட்டால், ஆழ்வாரே சொல்கிறார், இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் வைகுந்தநாதனே என்கிறபடி திருவாய்மொழியை ஆழ்வாரிடம் வைத்து தன்னை தானே பாடிக்கொண்டவனாம் பகவான். அதனால்தான் அவர் அடியவர் பால் மெய்யை வைத்தவர். தெருள் தர என்பது எப்படி என்றால், திருவாய்மொழியே தெருள் தருவதற்காக வந்ததுதான். தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்துளிப்பத்து என்பார் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலேயே. அது தெருள் கொள்ள சொன்ன ஆயிரம்தான். மேலும் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று மயர்வர மதிநலம் அருளப் பெற்றாரே ஆழ்வார், அப்படி அவர் தெருள் தர நின்றவன் தேவநாதன். ஆழ்வாருக்கு தெருள் தர நின்றான் பகவான். திருவாய்மொழி மூலம் நமக்கு தெருள் தரவும் நின்றான் பகவான். ஆழ்வார் மேலும் பாடுகிறார், பகவான் தன்னுடைய சரீரத்தையே ஆழ்வாரிடம் வைத்து விட்டாராம். மெய்யை வைத்தது வேறொரு அர்த்தத்திலும் சரியாகிறது. திருநீலமணியார் மேனியோடு என் மனம் சூழ வருவாரே. மேனியோடு வருவாராம் ஆழ்வாரிடம், மெய்யோடு. திருச்செய்ய கமல உந்தியும் செய்ய கமல மார்பும் செய்ய உடையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழ என் சிந்தையுளானே என்கிறார். அவருடைய சரீர அவயவங்கள் உந்தி, மார்பு, பீதாம்பரம், கிரீட்டம், ஹாரம், சங்கசக்கரங்கள் எல்லாவற்றோடு கூட ஆழ்வாரிடம் வந்து புகுந்தானாம் பெருமாள். திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்கிறார் ஆழ்வார். பலகாலம் பாடுகிறார் ஆழ்வார், தன்னிடம் பகவான் மெய்யை வைத்து விட்டான், தன் திருமேனியை ஆழ்வார்பால் வைத்து விட்டான். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் ஒன்றன கருள் செய்ய உணர்த்தலுற்றேனே. திருவாய்மொழியிலிருந்து ஏழெட்டு வரிகள் இப்பொழுது பார்த்தோம், வெவ்வேறு பாசுரங்களில் பார்த்தோம். இவற்றையெல்லாம் பார்த்தார் நம்மாழ்வாரிடம் மெய்யை வைத்தவர் என்பதும் தெருள் தந்தவர் என்பதும் நன்றாக விளங்குகின்றன. நம்மாழ்வார் அடியவர் மட்டுமன்று, அவர் அருள் தரும் அடியவரும் கூட. அருள் தரும் அடியவர் என்றால் நம்மாழ்வாரைத்தான் முதன் முதலில் சொல்ல வேண்டும். ஏன் என்றால் அதை மதுர கவி ஆழ்வார் பாடுகிறார். அருள் கொண்ட ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீரி உலகினில் மிக்கதே. அருள் தருபவர் ஒருவர் உண்டு என்றால் முதல் முதலில் உலகத்திலேயே மிக அதிகமான அருள் தந்தவர் நம்மாழ்வார்தான். அவர்
அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினவர். ஆகையாலே அருள் தரும் அடியவர் என்று நம்மாழ்வாரை கூறுவது பொருந்தும். அடியவர் என்றாலே நம்மாழ்வாரைத்தான் கூற வேண்டும். அருள் தரும் அடியவர் என்றால் அவரே என்பது மிக பொருத்தம். அந்த நம்மாழ்வார்பால் மெய்யை வைத்து என்பதற்கும் பல அர்த்தங்களில் பொருத்தங்கள் ஏற்படுகின்றன. தெருள் தரா என்பதற்கும் பல அர்த்தங்கள். இன்னும் ஒன்று, தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று அதிகார சங்கிரக பாடல். இந்த ஆழ்வார் சூக்திகளை சேவித்தால் மறைநிலங்களிலே வேத பிரதேசங்களிலே தெளிவு ஏற்படுகிறதாம். இப்படி ஆழ்வாரிடத்திலே திருவாய்மொழியை வைத்து வேதத்திலே தெளிவு ஏற்பட நின்றவன் பகவான். ஆழ்வாரிடம் திருவாய்மொழியையும் தன் சரீரத்தையும் வைத்து அறிவு தருபவன் திருமால். ஆகையால் இந்த ஆறாவது அர்த்தமே மற்றெல்லா அர்த்தங்களையும் விட மிக பொருந்துகிறது. அருள் தருமடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா. அருள் தருகிற அடியவரான நம்மாழ்வாரிடம் திருவாய்மொழியையும் வைத்து சத்தியத்தையும் வைத்து தன் சரீரத்தையும் வைத்து அவருக்கும் தெருள் தந்து நமக்கும் தெருள் தந்து வேத நிலங்களுக்கும் தெருள் தந்த பெருமாள் என்று அர்த்தம். அடுத்ததாக ஏழாவது அர்த்தம், அடியவர் அடியில் போனவர், தரைமட்டத்துக்கு போனவர், முழுகி போய் தரையை தொட்டவர், அவர்களுக்கு தெருள் தருவதற்காக ஞானத்தை ஏற்படுத்துவதற்காக மெய்யை வைத்தவர், மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டவர் என்று அர்த்தம் சொன்னால் ஆச்சாரியாவதாரம் பண்ணின பெருமாள் என்று ஆகும். இவ்விஷயத்திலே ஒரு பிரசித்தமான பிரமாண ஸ்லோகம் இருக்கிறது. சாக்ஷாநாராயணோ தேவ கிருத்வா மர்த்யமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகானி காருண்யாத் சாஸ்திரபாணினா. இதன் அர்த்தம், பகவன் நாராயணனுக்கு அருள் அதிகமானபடியாலே ஆச்சாரிய ரூபேண மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொள்வாராம். மர்த்தியமயீம் தனும் கிருத்வா, தனும் கிருத்வா மெய்யை வைத்து, அதே பதம். முழுகிய அடியில் போன ஜனங்களை கை கொடுத்து தூக்கி விடுவாராம். எதற்கு ஆச்சாரியன் எதற்காக இருக்கிறான்? தெருள் தர நின்ற சிஷ்யர்களுக்கு ஆஸ்ரிதர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே அடியவர் பால் தெருள் தருவதற்காகவே
அடிமட்டத்துக்கு போனவர்களுக்கும் அறிவை ஏற்படுத்துவதற்காகவே மெய்யை வைத்து நிற்கிறான் தெய்வநாயகன். மத்தியமயீம் தனும் கிருத்வா ஆச்சாரிய ரூபேண அவதரித்து நிற்கிறான் தேவநாதன். இது ஏழாம் அர்த்தம். அடியவர்பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்பதற்கு. ஏழாம் அர்த்தத்துக்கு என்னென்ன ஔச்சித்ய விசேஷங்கள்? அடி அவர் என்பது பொருந்துகிறது மக்னான் என்பதனாலே. தனும் கிருத்வா என்கிறது மெய்யை வைத்து என்பதற்கு பொருந்துகிறது. தெருள் தர என்பது ஆச்சாரிய அவதாரத்துக்கு பொருந்துகிறது. ஆகையால் ஏழாவது அர்த்தம் இந்த வரிக்கு மிகவும் பொருந்துகிறது. இனி எட்டாவது அர்த்தம். இந்த வரியிலே த்ருவ சரித்திரத்தை பற்றி பேசுவதாக ஒரு வியாக்கியானம். அடியவர் என்று இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுபவன் த்ருவன். அது பொருந்துவது எப்படி என்று பார்ப்போமா? அடியவர் என்றால், அடி என்றால் ஆரம்பம். அடியவர் ஆரம்ப தசையில் இருப்பவர், தனது வாழ்க்கையின் தொடக்கத்திலே இருப்பவர், ஜீவனத்தின் ஆரம்பத்திலே இருப்பவர் என்றார் பாலகர். சிறுவன் அவன்தான் அடியவன். இந்த த்ருவன் அருள் தரும் அடியவன். தான் அருள் தருகிற சிறு பையன். எந்த சிறு பையனுக்கு பெருமாள் அருள் தருகிறாரோ அந்த சிறுவன் அருள் தரும் அடியவன். தன்னுடைய அருளுக்கு இலக்காகும் அடியவன். அப்படிப்பட்ட சிறுவனான த்ருவனிடம் மெய்யை வைத்தார். த்ருவன் சிறுவன், நாலைந்து வயதுக்காரன். சதுஷ்பஞ்சாப்த சம்பூத பாலஸ்த்வம் நிருபநந்தன. த்ருவனை பார்த்து ரிஷிகள் சொல்கிறார்கள், நாலைந்து வயசே ஆகும் அரசகுமாரனப்பானி என்கிறார்கள். சதுஷ்பஞ்சாப்த சம்பூத பாலஸ்த்வம் நிருபநந்தன. இந்த பாலகன் தான் இங்கே அடியவன். இந்த சிறுவனிடம் மெய்யை வைத்தாரா பகவான்? ஆமாம், அப்படித்தான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கதை. அனன்யசேதசஸ்ய த்யாயதோ பகவான் ஹரிஹி சர்வபூதகதோ வி சர்வபாவகதோ பவதி மனஸ்யவஸ்திதே தஸ்மின் விஷ்ணௌ மைத்ரேய யோகினஹ நஷஷாகதராபாரம் உத்வோடும் பூததாரிணி. ஸ்பஷ்டமாக இருக்கிறது, பெருமாள் த்ருவனிடம் மெய்யை வைத்தார். தன்னுடைய சரீரத்தை த்ருவனிடம் வைத்து விட்டார். அந்த குழந்தை வேறெதையும் நினைக்காமல் பகவானை மட்டுமே தியானித்தது. எங்கும் உரைகின்ற ஹரி த்ருவனின் சர்வ பாவத்திலும் வந்து அமர்ந்தார். அப்படி த்ருவனின் மனசிலே பகவான் வந்து நின்ற போது அந்த யோகியான த்ருவனை சுமக்க முடியவில்லையாம் பூமி தேவிக்கு. அந்த அளவுக்கு கனத்தான், கனம் அதிகமாயிற்று த்ருவனுக்கு. அடியவர் பால் மெய்யை வைத்து விட்டான் பகவான். உத்தான பாதருக்கும் சுநீதிக்கும் மகனாக பிறந்த த்ருவன் என்கிற அடியவர் பால் தன் சரீரத்தையே வைத்து விட்டான். அவனை கனமாக்கி வைத்து விட்டான்.
இதற்கு முன் அக்னி கூறினான், அக்னி பகவான் துருவனிடம் வந்து சொன்னான், துருவனுடைய தபஸ்பூர்த்திக்கு முன்னார் பரஸ்பராணாம் புருஷ யஸ்ய துஷ்டோ ஜனார்தன சப்ராப்னோத்யக்ஷயம் ஸ்தானம் ஏதத் சத்யம் மயோதிதம். நான் ஒரு சத்தியம் சொல்லுகிறேன் கேளு, ஒரு மெய்யை உன்னிடம் வைக்கிறேன். பகவான் ஜனார்தனனை பிரீத்தி பண்ணினால் அழியாத ஸ்தானத்தை அடைய முடியும் என்கிற உண்மை சத்தியம், இந்த சத்தியத்தை துருவனிடம் வைத்தான் அக்னி மாத்திரம் அன்று, பகவானும் இந்த சத்தியத்தை துருவனிடம் வைத்தான். அக்னி இதை வார்த்தையாக வைத்தான், பகவான் அதை துருவ சரித்தம் மூலமாக இந்த மெய்யை பாரறிய பண்ணினான் பகவான். மேலும் துருவனுக்கு தெருளும் தந்தான். பகவான் துருவனுக்கு தெருள் தந்தானா என்றால், முதலில் என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்போது துருவன் தத்ர பிரஜ்ஞாம் பிரயச்சமே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிற விஷயத்திலே எனக்கு அவசியமான தெருளை எனக்கு கொடு என்று வேண்டினான் துருவன். கொடுத்தான் பகவான். சங்க பிராந்தேன கோவிந்த தம்பஸ்பர்ஷ கிருதாஞ்சலிம், கை கூப்பிக்கொண்டு நின்றிருந்தான் குழந்தை துருவன். பெருமாள் தன்னுடைய பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யத்தாலே கன்னத்திலே லேசாக தொட்டார். சங்கினுடைய விளிம்பு துருவனுடைய கபோலத்திலே பட்டது. அந்த துருவனுக்கு தெருள் தர நினைத்த பகவான் கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோலே. சங்கினாலே அருளோடு கூட ஸ்பர்ஷம் பண்ணினான் கபோல பிரதேசத்திலே. எப்படிப்பட்ட சம்புனா? சங்கினாலே பிரம்மமயேன கம்புனா. ஓம் தத் சத்யம் என்று சத்தியத்துக்கு பர்யாயமான ஓங்காரமே சங்காயிற்று. அந்த பிரம்மமயேன கம்புனா பாஞ்சஜன்யம் என்கிற மெய்யை வைத்து கன்னத்தில் நுனி படும்படி வைத்து தெருள் தர துருவனுக்கு ஞானம் விகசிக்கும்படி பஸ்பரிஷா தொட்டான். அந்த க்ஷணத்திலேயே துருவன் வெள்ளப்பெருக்கு போலே ஸ்தோத்திரத்தை துவக்கிவிட்டான். சவை ததைவ பிரதிபாதிதாகிரம் தெய்வீம் பரிஜாத பராத் ஆத்மநிர்ணய. பரிஜாத பராத்ம நிர்ணய, துருவனுக்கு தெருள் வந்துவிட்டது. ததைவ அப்பொழுதே, பகவான் தன் மெய்யை வைத்த பொழுதே துருவனுக்கு தெருள் வந்துவிட்டது. இப்படி அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்றவன் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணின தெய்வநாயகன். துருவன் கதையிலே துருவன் இதற்கு முன் தபஸ் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன் தன்னுடைய தாயார் சுனீதியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறான்.
தந்தை தன்மடியிலே இடம் கொடுக்க மறுக்கிறார். இது இருக்கட்டும், என் சொந்த முயற்சியாலே நான் ஒரு உத்தம ஸ்தானத்தை பெறப்போகிறேன். நான் பெறப்போகிற ஸ்தானம் உலகெல்லாம் கொண்டாடும் உத்தம ஸ்தானமாயிருக்கும் என்று தாயாரிடம் சூளுரைத்து போனான் துருவன். என்ன வார்த்தை! சோஹம் ததாயதேஷ்யாமி யதா சர்வோத்தமோத்தமம் ஸ்தானம் பிராப்ஸ்யாம்யசேஷாணாம் ஜகதாமபிபூஜிதம். இது துருவனுடைய வார்த்தை. இதை சத்தியமாக்கினான் பெருமாள். அடியவர் பால் மெய்யை வைத்தான். அடியவனான துருவனுடைய வார்த்தையை மெய்யாக்கினான். ஆகையால் துருவ சரித்திரம் இங்கே ஒன்பதாவது அர்த்தமாக துருவச்சரித்திரம் எட்டாவது அர்த்தமாக இங்கே சொல்லப்பட்டது. அடுத்து ஒன்பதாவது தாத்பரியம் இதே வரிக்கு. இது விபவாவதாரங்களை பற்றி அல்லது பற்றியதன்று, தற்காலத்திலும் கோவில் பிம்பங்களில் பகவான் எழுந்தருளியிருக்கிறாரே, அந்த அர்த்தம்தான் இங்கே மிகவும் பொருந்தும். ஏனென்றால் தேவநாதனை கிருஷ்ணன் என்றும் நரசிம்மன் என்றும் துருவானுகிரக பண்ணினவன் என்றும் இப்படியெல்லாம் விபவாவதாரங்களை சொல்வதை விட, தேவநாதன் இப்போது திருவயந்திரபுரத்தில் நின்று கொண்டிருக்கிறானே, அதையே அடிஜவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று கூறுவது பொருந்தும். அப்படியானால் இந்த தேவநாதன் கோவிலில் இருப்பவர், எந்த அடியவர் பால் மெய்யை வைத்தார், யாருக்கு தெருள் தந்தார் என்றால், அர்ச்சாமூர்த்திகளுக்கெல்லாம் பொதுவாக இந்த சுவாவம் ஒன்று, அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நிற்கிற சுவாவம். அர்ச்சாமூர்த்தி என்றால் கோவில்களிலே விக்கிரகமாக இருக்கிற பகவான். கோவில் பிம்பங்களிலே பகவானுடைய சாநித்தியம் எப்போது அதிகமாகும்? பகவானுடைய இருப்பு ஒரே அளவில் கிடையாது எல்லா கோவில்களிலும். பகவானை ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டா சம்பிரோக்ஷணாதிகள் பண்ணின பிறகு பகவானுடைய சாநித்தியம் ஏற்படுகிறதே, அதை மேன்மேலும் அதிகமாக்குவதும் குறைப்பதும் அடியவர்கள் கையில் தான் இருக்கிறது. பிரதிமாயாந்து சாநித்தியம் அர்ச்சகஸ்ய தபோபலாத் என்கிறது பிரமாண வசனம். அந்த பெருமாளை அர்ச்சிக்கிறவர்கள் பூஜாரியும் நம்மை போல் அர்ச்சனை பண்ணுபவர்களும் சேவார்த்திகளும் உள்பட தபோபலம் கொண்டவர்களாக இருந்தால் அப்பொழுது அந்த பிரதிமையில் சாநித்தியம் அதிகமாகிறதாம். அடியவர் என்றது அர்ச்சகரையும் அர்ச்சகர் மூலமாக கைங்கரியங்களை திருக்கோவில்களில் பண்ணுகிற நம்மையும் சேர்த்துதான். அர்ச்சகர் பால் மெய்யை வைத்தாரா பெருமாள்? ஆமாம், மேலே வாசித்த ஸ்லோகத்துக்கு அது தாத்பரியம். அர்ச்சக பராதீனனாகிவிட்டான் பகவான். அந்த விக்கிரகமே அர்ச்சகர் பொறுப்பில் இருக்கிறது. எந்தெந்த கோவில்களிலே அர்ச்சகர்கள் தபஸ்விகளாக ஆச்சார அனுஷ்டானங்களுடன் இருக்கிறார்களோ அங்கெல்லாம்
கோவில் மூர்த்திகளிலே பகவானுடைய இருப்பு சாநித்தியத்தின் அளவு அதிகமாகிறது. அந்த அளவுக்கு அடியவர் பால் தன்மையை வைத்திருக்கிறார் பகவான். அது மட்டுமன்று இந்த அர்ச்சா விக்கிரகம் மூலமாக தெருள் தருகிறான். அது எப்படி என்றால், இதோ ஒரு வச்சனம் பௌஷ்கர சம்ஹிதையில் கோவிலில் தெய்வநாயகர் முதலிய திருவேந்திரபுரம் கோவில் முதலியவற்றில் அர்ச்சாமூர்த்தி ஆராதனத்துக்காகவே ஏற்பட்ட பாஞ்சராத்திர சம்ஹிதைகள் பல கோவில்களிலே பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜை, திருவேந்திபுரம் முதலிய சில கோவில்களிலே வைகானச ஆகமப்படி பூஜை. எந்த ஆகமப்படி பூஜை நடந்தாலும் அங்கிருக்கிற அர்ச்சாமூர்த்திக்கு எந்த மாதிரி சக்தி ஏற்படுகிறது என்பதை பௌஷ்கர சம்ஹிதை விளக்குகிறது. சந்தர்ஷனாத கஸ்மாச்ச பும்சாம் சம்மூடச்சேதசாம் குவாசனா குபுத்திஷ்ச குதர்க்க நிதஜஷ்டய குஹேதுஷ்ச குபாவஷ்ச நாஸ்திகத்வம் லயம் வ்ரஜேத். இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக எடுத்து ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே சுவாமி தேசிகன் இவ்வாறு அருள்கிறார். என்கிறபடியே பிரத்யக்ஷாதி பிரமாணத்ரயத்திலும் ஹேதுபலபாவத்தாலே வரும் மதிமயக்குகள் எல்லாவற்றுக்கும் மருந்தாயிருக்கிறபடியும். உத்தரகிருத்தியாதிகாரத்திலே கோவில்களிலே பெருமாள் எதற்காக நின்று கொண்டிருக்கிறான், நமக்கு தெருள் தர நிற்கிறானா? தெருள் என்றால் தெளிவு, கலக்கத்தின் நீக்கம், மதிமயக்குகள் எல்லாவற்றுக்கும் மருந்தாய், குவாசனா குபுத்தி குதர்க்கம் குஹேது குபாவம். இதெல்லாம் தமிழில் சொன்னால் கெட்ட வாசனை, கெட்ட அறிவு, கெட்ட யுக்தி கூட்டம், கெட்ட காரணம், கெட்ட கருத்து, நாஸ்திகத்தன்மை. இந்த கலக்கங்கள் எல்லாம் ஒழிந்து போய் தெருள் ஏற்படும். யாருக்கு? கோவில்களிலே போய் அர்ச்சா விக்கிரகங்களை தர்சனம் பண்ணுபவர்களுக்கு. இவ்வாறாக தெருள் தர நின்றவன் தெய்வநாயகன். அகஸ்மாச்ச தற்செயலாக சேவித்தால் கூட சம்மூடச்சேதசாம் சேவிப்பதற்கு முன் அறிவு கலக்கம் உள்ளி இருந்தாலும் கூட நாஸ்திகத்வம் லயம் வ்ரஜேத் தெருள் ஏற்பட்டுவிடும். அர்ச்சாரூபிக்கு கோவில் மூர்த்திக்கு மாத்திரம்தான் இந்த அர்த்தம் ஒத்து வரும். இந்த காரணம் பற்றி இதுவரை பார்த்த அர்த்தங்களுள் இதுவே மிகவும் ஏற்புடையது என்று கருத இடமுண்டு. தேவநாதன் இப்பொழுது தான் இருக்கும் நிலையிலேயே அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தருகிறான். இதற்கு முன் அவதாரங்களில் பண்ணினதை பற்றி பிரஸ்தாவிக்க வேண்டாம் என்கிறது இந்த ஒன்பதாவது அர்த்தம். பத்தாவது அர்த்தம், அடியவர் என்பது திருவஹீந்திரபுரத்திலே வாழ்கின்ற பெரியவர்களை,
அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர்களை அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்திலே மகிழ்கிறவர்களை அவர்களது பேச்சையெல்லாம் தெய்வநாயகன் மெய்யாக்குவானா? அப்படி ஒன்று உண்டா என்ன என்றால், இதே பிரபந்தத்தில் மும்மணி கோவிலே பின்னொரு பாசுரத்திலே மொழிவார் மொழிவன மும்மறையாகும் அஜிந்தையில் வந்து என்ன போகிறார். சுவாமி தேசிகனுக்கு திருவகீந்திரபுர வாசத்தின் போது இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஊரிலே பக்தர்கள் சொல்லுகிற பேச்சுகள் எல்லாம் வேத வாக்கு போல உண்மையாகும்படி தெய்வநாயகன் பண்ணிவிடுவானா? இதையே சிறிது விரித்து ஐந்தைய நகரடியார்களுக்கு மட்டுமல்லாமல் அடியவர் என்று எல்லா பாகவதர்களையும் கூறினாலும் பொருந்தும். பாகவதர்களிடம் மெய்யை வைக்கிறான், அவர்கள் என்ன பேசினாலும் அதை உண்மையாக்கி விடுகிறான். பொதுவாக எல்லா பாகவதர்களிடமுமே அப்படி பிரமாணங்கள் சொல்கின்றன. வேதத்திலே இது பற்றி ஒரு வாக்கியம் உண்டு. ஓம் சத்யாவ ஆசிஷ சந்து சத்யா ஆகூதய ரிதஞ்ச சத்யஞ்ச வதத. ஓம் இந்த வாக்கியம் கல்பசூத்திரங்களிலே விதித்தபடி யாகங்களிலே ஸ்துத சஸ்திரங்களை பண்ணுகிற பக்தர்களை பற்றி கூறுகிறது அடியவர்கள். இந்த வேத மந்திரத்தின் அர்த்தம் உங்கள் ஆசீர்வாதங்கள் உண்மையாகட்டும், உங்கள் எண்ணங்கள் மெய்யாகட்டும், வாய்மையும் உண்மையும் பேசுங்கள், படைப்பு கடவுளை வாழ்த்துங்கள் என்று அர்த்தமாகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த யாகம் பண்ணுகிற அடியவர்களிடம் மெய்யை வைத்து தெருள் தருபவன் அந்த யாகத்தின் ஆராத்தியனான பகவான்தான் என்பது வேத கருத்து. மந்திரங்களில் அர்த்தங்கள் நிறைய இருந்தாலும், அவை மங்களமாக இருந்தாலும், அவற்றை உண்மையாக்க வேண்டுமென்றால் அடியவர்கள் மூலமாகத்தான் அது நடைபெற வேண்டும். சுவாமினஹ ஸ்வஸ்தி மந்திரார்த்தாஹ சத்யா சஹபலா சந்திதி பவந்தோ மகாந்தோனு கிருண்ணந்து. அடிக்கடி கேள்விப்படுகிறோம், மங்கள நாட்களிலே ஸ்வஸ்தி பண்ணி வைக்கிறார்கள். இதன் கருத்து என்ன? வேத மந்திரங்களை கொண்டு ஸ்வஸ்தி ஓதினாலும் அவை நம் விஷயத்தில் பலிக்க வேண்டுமானால் பாகவதர்களுடைய அனுக்கிரகம் தேவையாகிறது என்று அர்த்தம். ஏன் இப்படி என்றால், அடியவர் பால் மெய்யை வைத்து பகவான் அப்படி பண்ணியிருக்கிறான். மந்திரார்த்தத்தை மெய்யாக்க வல்லவர்கள் அந்த அடியவர்களே. ஆசீர்வாதங்கள் பலிக்க வேண்டும் என்றால் அடியவர் பால் தெய்வநாயகன் மெய்யை வைத்திருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மகாகவி சொன்னான், ரிஷீணாம் புனராத்யானாம் வாச்சமர்த்தோனுதாவதி என்று. லௌகிக சாதுக்கள் எல்லாம் எது உண்மையோ அதை மட்டுமே பேசுவார்கள். ஆனால்
பகவானுக்கு அடியவர்களாய் இருக்கும் நிலையிலே உச்சத்தை அடைந்தவர்கள் ரிஷிகள். அவர்கள் பேசுவதெல்லாம் உண்மையாகும். முதல் வகையினர் உண்மையை மட்டுமே பேசுவார்கள். இரண்டாம் வகையினர் எது பேசினாலும் அது உண்மையாகிவிடும். அதுதான் அடியவர் பால் மெய்யை வைத்திருக்கிறான் பகவான் என்பதற்கு அர்த்தம். அல்லி மலர் பாவைக்கு அன்பரடி கண்பர் சொல்லும் அவிடு சுருதியாம் நல்ல படி மனுநூர்க்கு அவர் சரிதை என்று ஞானசாரம் என்கிற புஸ்தகத்தில் ஒரு செய்யுள் சுவாமி தேசிகனை எடுக்கிற மேற்கோள் இது. என்ன அர்த்தம்? பாகவதர்கள் சொல்லுகிற பரிகாச வார்த்தை கூட வேதம் போல ஆதரிக்கத்தக்கதான். ஏன்? அடியவர் பால் மெய்யை வைத்திருக்கிறான் அவன். இதில் அடிக்கண்பர் என்றதை அடியவர் என்பதும், சுருதி என்பதை மெய் என்பதும், மனுநூர்க்கு என்பதை தெருள் தர என்பதும் சூச்சிக்கும். இந்த செய்யுளை எழுதினவர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்பவர், அனந்தாழ்வான் முதலியோருக்கு ஆச்சாரியரானவர். அவர் இயற்றிய தமிழ் இலக்கிய நூல் இது ஞானசாரம். அதிலே அன்பர் அடிக்கு அன்பர் சொல்லும் அவிடு சுருதியாம், அவர்கள் சொல்வதெல்லாம் மெய்யாகும் என்று பொதுவாக பகவானின் பக்தர்கள் எல்லோருக்குமே இந்த பண்பு உண்டு என்கிறார். இன்னொரு பிரமாணம், தர்மசாஸ்திர ரசாரூடாஹ வேத கட்கதரா த்விஜாஹ க்ரீடார்த்தமபி யத்ப்ரூயுஹ ஸதர்ம பரமோ மதஹ. ரிஷி வாக்கியம். தர்மசாஸ்திரமாகிய தேரில் அமர்ந்து வேதம் என்னும் கத்தியை கையில் பிடித்து அந்தணர்கள் விளையாட்டாக எதை சொன்னாலும் அதுவே சிறந்த தர்மமாக கருதப்பட்டது. இதை நிகமனாதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே மேற்கோளாக எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி வேதியர்களான அடியவர்களிடம் மெய்யை வைத்திருக்கிறார் பகவான் தெருள் தருவதற்காக, நமக்கு தர்ம சூக்மங்கள் புரிவதற்காக. அவர்கள் விளையாட்டு பேச்செல்லாம் கூட மெய்யாகும்படியாக மெய்யை வைத்திருக்கிறார் அடியவர்களான வேதாத்தியாயிகளிடம். இப்படி பல பிரகரணங்களில் கூறும் கருத்தாக இருக்கிற ஒரே கருத்து, பத்தாவது கருத்து என்னவென்றால், பகவானின் அடியவர்கள் கூறுவதெல்லாம் மெய், அப்படி மெய்யை வைத்திருப்பது நமக்கெல்லாம் தெருள் தருவதற்காக என்பது. அதனால் இங்கே அந்த அர்த்தம் மிகவும் பொருந்தும். அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று. இவ்வாறாக இதுவரை இந்த வரிக்கு 10 விசேஷார்த்தங்களை பார்த்தோம். 10 அகமகமிகையா ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மேன்மேலும் பொருத்தமான அர்த்தமாக அமைகிறது இந்த வரிக்கு. மும்மணிக்கோவையின் முழுக்கரு தறிய முடியாதாயினும் முயற்சியை செய்வோம். முன்னவர் மொழிந்த முக்கிய அர்த்தங்களை முடிந்த வரையில் மூளையில் பதிப்போம். ஸ்ரீதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சொன்னேன்.